அப்படின்னு சுவாமி தேசிகனே அதிகார சங்கரத்தில் சாய்க்கிறேன். அப்படி அப்படி அந்த திருவடி பண்ணுகிற வேலையை இந்த பாதுகாதேவி பண்ணுறான். இந்த பாதுகாவே என்ன இருக்குன்னா கருடனுடைய ரத்தனம் இழைச்சிருக்கு. இந்த பச்சை ரத்னத்தை கருட பச்சைன்னு ஒரு திருநாமம் பண்ணுவான், சொல்றது வழக்கம் உண்டு. கருட பச்சை அப்படின்னு சொல்லுவான், இந்திர நீலம் அப்படின்வா. இந்த பெருமாள் பாதுகாதேவி கருடனை போலே தன் திருத்தோள்களை ஏற்றிக்கொண்டு திருவீதி கண்டருளி கோவிலுக்கு வரத்தகாத மனிதர்களுக்கும், அதாவது சந்நிதிக்கு வந்து சேவிக்க முடியாதவாளுக்கு, கூன்குருடு, நொண்டி மடம், வயோதிகால், இப்படி எத்தனையோ பேர் ஜீவாத்மாக்கள் திருவீதியில் வந்து குத்தனம் பண்ணுறா, அவளுக்கு வந்து சேவிக்க முடியாது. அவளுக்கு வந்து இந்த திருவரங்கனை எழுந்தருளை பண்ணி கொண்டு அவளுக்கு சேவை பண்ணி வைக்கிறது தான் கருடனுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இந்த பாதுகாதேவி பண்ணுறா. பெருமாள் கருடன் மேலே ஏறினா ஆகாசத்தில் பறந்து வந்து அங்கேருந்து கஜேந்திர மோட்சத்திற்கு அங்கேருந்து வந்த கருடன் மேலே இப்போ அர்ச்சா விக்கிரகத்தின் போது திருவிதிகளில் எழுந்தருளை பண்ணி கொண்டு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். நம்மை போல சிறுமதி படைச்சவாளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணியாது. இந்த பாதுகையில் எழுந்துள்ளும் போது எப்படி பறந்து வரதில் சுகமாக அப்படி நடந்து வர சஞ்சார பத்ததியில் சாட்சியார் சுவாமி தேசிகன் அவன் நடையே அற்புதமாக இருக்கும் பாதுகையில் எழுந்துள்ளும் போது அப்படின்னு சாய்ச்சார். அதை போல இந்த பாதுகை மேலே எழுந்து வரும்போது நமக்கு நிதானமாக வர திருவரங்கனை சேவிக்கலாம். இந்த பச்சை இந்த மரதகத்தால் எப்படி இருக்குன்னா ஒரு திருத்துழாய் மாதிரி பச்சையாக இருக்காம் பாதுகை. அந்த கலரில் ரொம்ப பரிசுத்தமாகவும் இருக்குது. இந்த திருத்துழா என்ன பண்ணும், உடம்பில் இருக்க ரோகங்களை போக்கக்கூடியதான ஒரு வஸ்து. அதனாலே தீர்த்தத்தில் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம். எல்லாவித நானாவித பாவங்களையும் போக்கி எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்து பெருமாளுக்கு மிகவும் ரொம்ப இஷ்டமான வஸ்துவாக இருக்குது இந்த திருத்துழாய். அதை போலே இந்த மரகதமானது பச்சையாக இருக்குது. அப்படிப்பட்ட பாதிகையை நானாகிய தேசிகன் சேவிக்கிற வந்தே காருத்மதியம் விருத்தியா மனிதோஸ்மைச்ச பாதுகாம் யயா நித்யம் துளசியவ ஹரிதத்தம் பிரகாஷ்யதே அப்படின்னு பிரதம ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் இந்த மரதக பத்ததியில் சாய்க்கிறார். கருடனுக்கு வந்து ஒரு மன வருத்தம் தான், நம்ம பேரில் பெருமாள் எழல, பாதுகை மேலே எள்ளி போயிட்டாரேன்ட்டு. கருடன் யார், கருடன் என்றால் சாக்ஷாத் வேதம் இல்லையா. ஆழ்வார் வேதம் போலே இந்த திருவாய்மொழியை கொண்டு எல்லோருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் பெருமாளை நன்றாக சுகமாய் தெரியப்படுத்துகிறார். பகவத் அனுபவத்தை கொடுக்கிறார் ஆழ்வார் திருவாய்மொழியாலே. ஆனால் நாம் வந்து நம்ம சிறுமதியாலே வேதங்களை கொண்டு பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலே அவர் கஷ்டப்பட்டு வேதத்தை கடைஞ்சு விஷயங்களை வெளியெடுத்து பகவத் அனுபவத்தை நமக்கு பாசுரங்களாக கொடுக்கிறார். அதுதான் இந்த சாரம் சொல்ல வந்திருந்த. அதனால் இந்த இடத்துல கருடன் வந்து கருடன் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இந்த மரக பச்சையால் இழைக்கப்பட்டவளான பாதுகாதேவி பெருமாளை வெளியில் ஏழை பண்ணி வந்து நமக்கெல்லாம் சேவை பண்ணி வைக்கிற அப்படிப்பட்ட அந்த பாதுகையை வந்து நான் ஸ்மரிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், வந்தே பஜிக்கிறேன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது பெருமாள் மிக உல்லாசமாக இந்த பாதுகையை சாத்தின்றி ஏழ்றார். கருடாழ்வாருக்கு தன் திருமேனிலே பெருமாள் உட்கார்ந்துன்னு வரலையே, என் கைங்கரத்தை இந்த பாதுகாதேவி எடுத்துட்டாலே அப்படின்னு மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறார் அவரே, சரிப்போ கருட பச்சான நம்முடைய பச்சை தான் பாதுகாதேவி சாத்தின்னு இருக்கா, தன் திருமேனியில் வச்சுன்னு இருக்கா, போயிட்டு போகிறது அப்படின்னு விடுறார். நம்முடைய ரத்தனமாவது இந்த பாதுகால மேலே இழைச்சிருக்கு சுவாமி, அதன் மேலே பெருமாள் திருவள்ள பற்றி எழுந்தருள்றார், அதனால் எந்த பாதகமும் இல்லை. அதனால் தன் மனசை மிகவும் சிரமப்பட்டு சமாதானப்படுத்துகிறாராம் கருடாழ்வான்.
அப்ப வாகனங்களில் அது இல்லாமல் அந்த திருச்சபை தோலுக்கினியான எழுந்தருளும் போது இந்த பாதிரியாரை எழுந்தருளாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய ஆஸ்திகாருடைய அந்த கற்பனை. பாதிரியார் சாத்தியம் பெருமாள் வெளில வர்றார். இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இந்த வேதமானது இதுவா என்ன என்ன சொல்ல மாட்டேன்றா, ஆழ்வாருடைய திவ்ய சக்தியை சேவிக்கிறாளே என்னை ஏன் இவா சேவிக்கலை அப்படின்னு வேதத்துக்கு ஒரு வருத்தம். வேதமானது கருடன் ஊருன்னு சொல்லிருக்கார் சுவாமி தேசிகன். கருடன் நினைக்கிற மாதிரி வேதம் நினைக்கிறது, வேதமும் கருடனும் வேற இல்லை. ஆனால் அந்த அர்த்தமானது எப்படி இருக்குன்னா, வேத சொல் வேத கருத்துக்களை தான் சுவாமி நம்மாழ்வார் வந்து நமக்கு கொடுத்துருக்கார். அதனாலே மனசை தேத்திக்கிறதான் அந்த வேத பிராட்டி என்ன பண்ணுறா, இப்போ தன் அர்த்தத்தை தான் திருவாமணியாக சொல்கிறாவா அப்படின்னு நினச்சின்னு ஒரு சந்தோஷம் அவளுக்கு இல்லையா. அதில் வந்து சம்ஸ்கிருதம் இல்லாத போனாலும் ஆழ்வார திவ்ய சுக்தியிலே செந்தமொழியிலே அந்த சம்ஸ்கிருத அர்த்தத்தை இந்த பாஷையிலே வச்சுருக்கா இல்லையா. என் மேலே ஏறாட்டாலும் என்னுடைய பச்சை அந்த வரதகத்தின் மேலே பெருமாள் ஏழுறாருன்னு கருடன் எப்படி மனசை தேத்திக்கிறாரோ, அதை போலே இந்த வேதமாகிய அந்த பிராட்டியும் என் அர்த்தத்தை தான் சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியாக சொல்லியிருக்கேன்னு தன்னை வந்து மனசை தேத்திக்கிற மாதிரி சொல்கிறார் சுவாமி தேசியன் அடுத்த ஸ்லோகத்தில். அடுத்தது பார்த்தா ரொம்ப விஷயம், அற்புதமான விஷயம். ஏன்னா பாதுக பெயரில் பச்சை ரத்னம் அழைச்சிருக்கு, பெருமாள் அதை சாத்தியன்னு திருவீதி கண்டருள்றான். பிராட்டிக்கு வந்து அவளுடைய அந்த புறத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்து வேலைக்காரெல்லாம் இருக்கா. அவளுக்கு வந்து அவ்வளோ ஞானம் இல்லை. இந்த பச்சை ரத்ன காந்தியானது பரவி துளசி போல இருக்கான். அவள் பார்த்துட்டு பெருமாள் வந்து பிராட்டி அவ கிரகத்துக்கு எழும்போது இந்த பச்சை துளசி மாதிரி பாதுகையினுடைய பிரதிபலிப்பானது துளசி மாதிரி தெரியுது. ஐயோ இந்த துளசிலாம் இந்த பிராகாரத்தை இறஞ்சி கிடக்க காலில் பட போகுதுன்னு ஒதுக்கி விடுறானா, வந்து தள்ளி போகிறானா அவளே அந்த காந்தியை பார்த்துட்டு. எவ்வளோ வந்து அழகாக இருக்கு பாருங்க. அப்படி பார்த்தாலும் அந்த காந்தி வந்து தள்ளி போகுமா, பாதுகையிலேருந்து ஒளிர்ற காந்தி அது. ஆனால் முழிக்கிறாவா, என்னடா இந்த இந்த துளசி தள்ளி போக மாட்டேன்றதே அப்படின்னுட்டு. இப்போ ரொம்ப பெரிய ஜமீன்தார் வீட்டிலாம் கண்ணாடி வச்சுருப்பான், சிலது சகப்பா தெரியும் சிலது பச்சையாக தெரியும். ஒரு சாதாரண அந்த ஞானம் இல்லாத போய் அந்த கண்ணாடியை பார்த்தான்னாக்கா பான்னு பார்த்துட்டு இருப்பான். அதே போலே இந்த இந்த சைரேந்திரிகள் இந்த அரசிக்கு வந்து அலங்காரம் பண்ணக்கூடியவா, அது மாதிரி பிராட்டிக்கு வந்து கங்கீரம் பண்ணக்கூடியவா வந்து பிரமிச்சு போயிட்டான் அந்த இடத்துல இல்லையா. இது எப்படி இருக்குன்னு ஆச்சாரியர் காட்டர் இந்த இடத்துல, சமய மணிபாதிகே முராரேகே முகுரந்த புறமுக்தேடிகாஸ்தே ஹரிதான் கரிதச்சமதாம் மயூகான் துளசி பல்லவ சங்கஜா க்ஷிபந்தி அப்படின்னு. க்ஷிபந்தினா தள்ளுகிறார்கள். துளசின்னு நினைச்சு சங்கையினாலே முகு முகுர் முகு அப்படின்னா புனப்புனகா தள்ளி பார்க்குறா, அந்த காந்தி நகர மாட்டேன்றது. எப்படி இருக்குன்னா, ராமபிரான் வந்து காட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டார், சீத்தை வந்து என்னையும் கூட்டுன்னு போன்னு சொல்கிறா, பெருமாள் நான் மாட்டேன்னு சாதிச்சுட்டார். அப்போ சீத்தை பெருமாளை பார்த்து கேட்குறா, நீ என்ன யானி புருஷனா யானி வந்து என்னை கூட்டுன்னு போகிறது இவ்வளோ பயப்படுறா, உங்கள்கிட்ட தனுசு வச்சுருக்க யார் வந்தாலும் என்னை நீ ரட்சிக்க முடியும், என்னையே கூட்டின்னு போக மாட்டேன்ற அப்படின்னு இன்னொரு பொம்னாட்டி மாதிரி இருக்குன்னு கேட்குறான். அதுபோல் பெருமாளுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் சொல்லும்போது. அதே போல் இவன் என்ன பண்ணிட்டான்னா, இது துளசின்னு நினச்சிட்டு ஏமாந்து போய் ஒரு பிரமிப்பாலே இவ தள்ளத்துக்கு எத்தனைப்படுறா, அதான் க்ஷிபந்தின்னு போட்டார் சுவாமி தேசிகன். இந்த பச்சை ரத்தனத்தில் பார்த்துட்டு பச்சையாக இருக்கிற அந்த அந்த காந்திகளை துளசி கொள்ளுந்தோன்னு, ஏன்னா துளசி வந்து ரொம்ப பவித்திரமான வஸ்து, நம்ம காலில் படக்கூடாது, பெருமாளுடைய திருமேனியை அலங்கரிக்கிறதான அந்த வஸ்து துளசி புஷ்பம். அதனாலே ஒரு அபச்சாரம் வந்துட போதுன்ட்டு அவள்லாம் வந்து கையினாலே தள்ளுறா. ஆனால் துளசி இல்லை, அது பெருமாள் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான பாதுகையிலேருந்து எழப்பட்டதான பச்சை ரத்தினத்துலேருந்து வந்ததான காந்தி
அப்படின்னு தேசிகன் வந்து அற்புதமாக எடுத்துன்னு போகிறார் அந்த இடத்துல. அடுத்தது சில ஸ்லோகங்களில் ரொம்ப அற்புதமான விஷயம் சாகிறார். இந்த பச்சை ரத்தனம் எப்படி இருக்குன்னா, பெருமாள் ரொம்ப சந்துஷ்டியோட பாதுகை சாத்தின்னு எழுதியாருது. இந்த பச்சை ரத்தனம் ஆகுது ரொம்ப அற்புதமாக இருக்கு. பெருமாளை வந்து ஒரு சமுத்திரமாக உருவப்படுத்தி காட்டுறார் ஆச்சாரியருங்க. அந்த சமுத்திரத்துக்கு ஒரு பாசிக்கொத்து போலே இந்த திருவடி பாதுகை இருக்கான் பச்சை ரத்தனத்தோடு. ஒரு பாசிக்கொத்து பிரசாதயந்தி மணிபாதிகேத்வம் விக்ஷேபயோக நவிகார வேளாம் ஹரிமனோஜா ஹரிகாந்தி சிந்தோகோ சந்திருஷ்யதே சைவல மஞ்சரீவ. அப்படின்னா சைவலம் மஞ்சரீவம்னா இந்த வேளம் பாசி கொத்து. இந்த வேளம் பாசி இருக்கிற ஜல அந்த பிரதேசமானது எப்படி இருக்குன்னா, கலங்கி இருக்காது, தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கேத்தான் கொட்டைன்னு ஒரு வஸ்து இருக்குது, அதை கணத்தில் போட்டால் கணத்தில் இருக்கிற தோஷத்தெல்லாம் எடுத்துரும் அது. அதே மாதிரி இந்த வேளம் பாசி உள்ள நீர்நிலைகள், ஜலக்கரை ஜலம், இந்த குளம் இருக்கே, அந்த தீர்த்தம் ரொம்ப சுத்தமாக இருக்கும், தெளியவற்ற தீர்த்தமாக இருக்கும். பிரசாதயந்தி அப்படின்னா ஜலத்தை வந்து தெளியப்படுத்துறதுன்னு ஒரு அது அர்த்தம் இருக்கு அந்த இடத்துல. இது எப்படி அப்படின்னா, நம்ம மாதிரி மூடஜனங்கள், ஞானம் இல்லாதவா, அநேக விதமான பாபங்களை பண்ணுறோம், எல்லையில்லாத தவறுகளை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சாஸ்திரத்தை மீறி ஒரு பாபத்தை நம்ம செய்யும்போது புண்ணியத்தை மறந்து, பகவத் கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம், பாகவத கைங்கரியத்தை மறந்து நம்ம பண்ணும்போது பெருமாளுக்கு நம்ம பேரில் இயற்கையாக கோபம் வரும். சாஸ்திரத்தை மீறினும் அப்பேல பெருமாள் நிச்சயமாக கோபம் வரும். அப்படி பெருமாளுக்கு கோபம் வருது. அந்த சமயத்தில் பெருமாள் வந்து அவளுக்கு ஒரு திருமேனி அசக்தத்தையோ மனசு கட்டத்தையோ கொடுத்து தன் கோபத்தை பெருமாள் வெளிப்படுத்துகிற இல்லையா. இவாளோட ஜீவாத்மாவோட விளையாடுறதுக்கு பெருமாள் ஒரு எத்தனை படுறார். அப்போது ஆச்சாரியால் ஆழ்வாரை போல இருக்கக்கூடிய ஆச்சாரியாள்லாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பெருமாளுடைய கோபத்தை போக்கி பெருமானை சந்தோஷப்படுத்தி நமக்கும் வந்து ஒரு அந்த பெருமாளுடைய விஷயத்தை காட்டி சாஸ்திர பிரகாரம் நடன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய மனசை தெளிய வைக்கிறா. வேளம் பாசி எப்படி இந்த ஜலத்தை தெளிய வைக்குமோ அதை போலே ஆச்சாரியால் நல்வார்த்தையாலே நம்ம தெளியப்படுத்தி பெருமாளுடைய கோபத்தையும் போக்கடிக்கிறா. அப்படின்னு பெருமாளை இந்த சமுத்திரத்துக்கு ஒப்பாகவும் இந்த பச்சை ரத்தினத்தை வேளம் குளத்திலே உள்ள வேளம் பாசிக்கு வந்து உபமானமாகவும் காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். அடுத்து சில பாசுரத்தில் ரொம்ப விஷயமாக சாய்க்கிறார். ஏன்னா இந்த வேதமாகிற பெண் இந்த பாதுகையை வந்து சிரசில் தரிச்சுண்டு போகிறா, அது எப்படி இருக்குதுன்னு ஒரு சீனை காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த கல்யாண விவாக சமயங்களில் ஸ்திரீகள் வந்து அருகம்புள்ள தலையை வச்சுக்கிறதும் அனுஷ்டானம் இருக்கான். அப்படி இந்த வேதங்கள் ஆகிய ஸ்திரீகள் அவருடைய சிரசுக்கு, ஹே பாதுகையே, ஹே இந்திர, அந்த கருட பச்சை தரித்த பாதுகையே, நீ அருகம்புல் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டர். பத்மாசிர் அங்கேஸ்வர பாதரக்ஷே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்புரந்தியா சூடாபதேஷுதிசுந்தரீனாம் மாங்கல்ய துர்வாங்குரமால்ய பங்கிம் அப்படின்னு போட்டார். தலையிலே அவர்கள் சுடிக்கக்கூடியதான ஒரு அருகம்புல் போலே நீ இருக்காய் அப்படின்னு வேதங்கள் பெருமாளை பற்றி சொல்கிறது. அதனால் வேதங்களுக்கும் பெருமை, பெருமாளும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுகிறார். வேதங்களுக்கெல்லாம் பெருமாள் தான் புருஷன். லோகத்தில் வந்து புருஷன்றது சாஸ்திர பிரகாரம் பெருமாள் ஒண்டி தான், மீதி எல்லாம் ஸ்திரீபாவம் தான். நம்மளை மாதிரி அந்த தாத்பரியத்தை அறியா ஜனங்கள் அந்த வேதங்களுக்கு கோணலான அர்த்தம் சொல்லி தன் வாயில் வந்ததை பேசி இதுதான் அர்த்தம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அவளை தான் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சீதைக்கு வந்து ராவணனை பார்க்குற மாதிரி இருக்கான்.
வேதமாகிய ஸ்திரீக்கு நம்மளை மாதிரி மனுஷால் தப்பான அர்த்தம் வேத பதத்துக்கு நம்ம வந்து மனசில் ஊகப்படுத்தின்றோ இல்லை எழுத்தில் எழுதியோ பண்ணும்போது ராவணன் எப்படி சீதையை வந்து ஹிம்சை பண்ணானோ அதே போல அந்த வேத பிராட்டிக்கு இருக்கு. நம்மளெல்லாம் ராவணனாக பார்க்குறாளாம். அப்போ ஆனால் அந்த ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி இதை பெருமாளை தான் சொல்கிறது வேதம்னு சொல்லும்போது சரியான அர்த்தத்தை சொல்லும்போது சீதைக்கு யாரை பார்க்கும் போல இருக்குன்னா அனுமாரை கண்டாரை போல இருக்கு. ஏன்னா அனுமார் வந்து பரமபக்தன், பெருமாளுடைய பரமபக்தன், ராமபக்தன், அவருக்கு தகு மிகுந்த பக்தன், லோகத்தில் யாருமில்லை. அப்போது சீதா பிராட்டி சந்துஷ்டி ஆனாள் இல்லையா, அதே போல இந்த வேத பிராட்டியானவள் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை வந்து சொல்றத நம்ம சொல்றதை கேட்கும்போது ஆஹா நம்ம அர்த்தத்தை ஆழ்வார் சொன்னேர் அதை தெரிஞ்சுட்டு இந்த மொத்த வேதமும் பெருமாளை தான் பேசுறதுன்னு இவா தெரிஞ்சுட்டு இருக்கா, எனக்கு மன சந்துஷ்டி ஆயிருக்குன்னா இந்த சந்துஷ்டியானது எப்படி இருக்குன்னு சொல்றா இந்த இடத்துல ஆச்சாரிய சாய்கிறார். சீதைக்கு அனுமாரை கண்டாரை போல இருந்தது. முதல்ல சீதைக்கு ராவணனை பார்க்கும் போல இருந்தது தப்பான அர்த்தம் சொல்லும்போது இவ ஆழ்வாருடைய திருவுள்ளக்கரத்தை சரியாக புரிஞ்சுண்டு அந்த திருவாய்மொழி அர்த்தத்தை சாரத்தை வேத சாரத்தை சொல்லும்போது சீதா பிராட்டிக்கு ஹனுமாரை கண்டதை போல சாக்ஷாத் பெருமாளையே பார்க்குற மாதிரி அனுமார் வந்துட்டா பெருமாள் கிட்ட வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறா இல்லையா பிராட்டி, அதை போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர் வந்து சாய்க்கிறார். இன்னும் சில இடங்களில் ரொம்ப அற்புதமான விஷயம், பெருமாள் வந்து இந்த கருட பச்சையாகிய அந்த பாதுகையை சாத்தின்னு எழும்போது பார்த்தாக்கா ஒரு சூரியனுடைய தேர் நகுந்து வர மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் பெரியவா சொல்லி வச்செல்லாம் சூரிய மண்டலத்தில் வந்து பெருமாள் எழுந்திருக்கான்னு தான் சொல்கிறோம். நம்ம ஆசிரம பரம்பரையில் வந்த பெரியாண்டவன் சிவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவர் மாத்தியானிகத்தில் வந்து அந்த சூரிய வந்து பார்க்குறோம் இல்லையா கை வழியா துவார வழியா, அப்போ அது வந்து அந்த சூரியனில் ரங்கநாதன் இருக்குதான் நினச்சோன்னு தான் பண்ணுவாராம் அப்படின்னு பெரியவா சில காலட்சேபங்களில் சொல்லியிருக்கான். அப்போ சூரிய மண்டலத்தில் பெருமாள் சாட்சாத்தாக எழுதியிருக்கான். ஹரித்து அப்படின்னா அந்த பச்சைக்கல் இருக்கு பெயர், குதிரைக்கும் பெயர் உண்டு, அது மாதிரி ஆகாசத்துக்கும் பெயர். ஆச்சாரியாளை வந்து பெருமாளுக்கு தேர் மாறி சொல்கிறார். ஏன்னா பெருமாளாகிற சூரியனை நமக்கு கொண்டு வந்து காட்டுறது சூரியன் தேர் சாரதி. அந்த ஆச்சாரால் சாரதியாக காட்டப்பட்டு இங்கே அவா மூலமாக தான் நம்ம பெருமாளை அருணோதயம்தான் முதல்ல வரும், அப்புறம் சூரியன் வருவார் இல்லையா நித்தியபடியிலேயே. அதே மாதிரி ஆச்சாரியால் மூலமாக தான் பெருமாளை பார்க்க முடியும் சொல்லி காட்டுறதுக்கு தேசிகன் இங்கே வந்து அற்புதமாக இந்த விஷயம் அந்த 100 ஸ்லோகத்தில் காட்டுறார். ரங்கேஸ்வரத்திய ரதசம்பதி வாபராத்வம்னு போட்டிருக்கார் இந்த இடத்துல. இந்த கயிறாலே கட்டப்பட்டிருக்கிற பச்சை குதிரையோடு கூடியதன் ஆகாச மார்க்கத்திலே இந்த பெருமாளை ஆழ்வாராதிகள் இந்த ஆச்சாரியால் ஏழை பண்ணி நமக்கு கொடுக்குறான்னு ஒரு அர்த்தம் இதில் வருது இந்த இடத்துல சூரிய மண்டலத்தில். அப்படி இந்த பச்சை கற்களுக்கு உண்டான பாதுகையை வந்து சுவாமி தேசிகன் அப்படி ரொம்ப வசத்தியாக அற்புதமாக சாதித்து நமக்கெல்லாம் அற்புதமான பாதுக விஷயங்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார். சில இடங்களில் பார்க்கும்போது இந்த பச்சைக்கள் பதித்ததான இந்த பாதுகை இந்த பச்சை காந்தியினாலே எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அதாவது உபனிஷத்தாகிற காடுகளுக்கு காடுகள்லாம் கருப்பாக இருக்குது, கருப்பாக பண்ணப்பட்டிருக்கு. பாதுகையை வந்து பெருமாள் சாத்திண்டு ஏழும்போது அவருடைய திருவடி நகங்களுடைய அந்த காந்தி கங்கையை போல இருக்குன்னு காட்டுறார். பச்சை ரத்தினங்களை பார்க்கும்போது அந்த கங்கை கரையிலே ஏராளமான புற்கள் முளைச்சிருக்கிற மாதிரி தெரியறதான் அந்த இடத்துல அற்புதமானது. அதாவது பரியந்த சாத்பலவதியும் பிரதயந்தி நித்யம் நாராயணஸ்வருச்சிராம் நகரஸ்மி கங்காம்னு போட்டார் சுவாமி தேசிகன் 668 ஸ்லோகத்தில். ஃபுல் ஸ்லோகம் சொல்லலடியேன், அந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ சில இடங்களில் முழுக்க சுக விஞ்ஞாபனம் பண்ணிவிடுவேன் சபையில். அப்படி இருக்குன்னா பார்த்துங்கோ, அப்போது ஒரு புல் முளைச்சது போல கங்கை கரையிலே புற்கள் வந்து ஆவிர்பவிச்சது போல இருக்குது
அப்படின்னு தேசிகன் அந்த பச்சை ரத்தனத்தை உருவப்படுத்தி சாய்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகைய சாத்தின் பெருமாள் எழுறார், சுற்றிலும் ஒரே பச்சையாக தெரியுது. பாதுகையுடைய பிரபாவத்தாலே, அதனுடைய ஒளியினாலே, அந்த வரதக பச்சையினாலே ஒருவன் வந்து பெருமாளுடைய நிலையான இடம், நிலையான இடம்னா என்ன, அந்தமிலா பேரின்பம், அந்த கலங்கா பெருநகர், சுத்த சொக்கமயமான இடம், குருக்கள் குழாங்கள் குறைகளற்கு மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே என்று சுவாமி தேசிகன் அவராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இடமானது ஸ்ரீவைகுண்டலோகம். அங்கே போய் எப்படி சேர முடியும்னா, பெருமாளிடத்தில் ஒரு சரணாகதி பண்ணி இந்த பூமியில் இருக்கும் காலத்திலே நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னு காட்டாருங்க. பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணி பூமியில் இருக்கும் காலத்தில் துளசு தோட்டம் போட்டது போல இருக்காம் இந்த பச்சையோடைய அந்த அந்த காந்தியானது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணார் இந்த இடத்துல. எப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கிறவா நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுப்பதற்காக பெருமாளும் நித்திய சூரிகளும் பூமியிலே அவதரித்து நல்ல காரியங்களை செய்கிறார்கள் சொல்லிட்டு ஆச்சாரியர் எழுதியிருக்கிற இந்த இடத்துல. நம்மளை மாதிரி சாமானிய ஜீவன் பாபமே பண்ணும், பாவமே செய்து பாவியானேன்னு கலியன் சாதிச்சார் இல்லையா, அந்த மாதிரி மனுஷாளுக்கு நல்ல காரியமும் பண்ணுப்பா அப்படின்ட்டு காட்டுறதுக்கோசரம் பூமி மொத்தம் துளசி தோட்டம், துளசி தோட்டத்தை என்ன பண்ணுவோம், துளசியை பறித்து பெருமாளுக்கு சாத்துவோம். பெரியாழ்வார், தொண்டடிப்புடியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், திருமலையிலே ஒரு சுவாமி பாஷ்யகார் நியமத்தில் போய் பண்ணாரு திருமலையில், திருமலை நம்பி அங்கே அந்த மாதிரி இருக்கவாயெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியும், புஷ்பகைங்கரியம் பண்ணி அனந்தாழ்வான் தோட்டம் புஷ்பகைங்கரியம் பண்ணியும் பெருமாளுக்கு அந்த நித்திய நித்தியம் சாத்திக்கக்கூடியதான புஷ்பங்களை தொடுத்து கொடுத்து கைங்கரியம் பண்ணி நமக்கெல்லாம் இப்படியும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று காட்டுற, அதுக்கோசம் பெருமாளே இந்த லோகத்தில் வந்து தன் நித்திய சூரிகளோடு அவதாரம் பண்ணுற பெருமாள், பரதன் சத்துர்க்குட ஆழ்வான் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா, செந்தாய் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவழியாம் நிழடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரபு என்று அந்த லக்ஷ்மணன் வந்து பெருமாளுக்கு சர்வதா கைங்கரியம் பண்ணி காட்டினாரேப்பா, அதை போலே பண்ணு. கலியன் திருமுதல்கள் எழுப்பி திருவரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணர் சப்த பிரகாரம் இல்லையா, அதே போல ஒவ்வொரு ஜீவனும் பெருமாளுக்கு எத்கிஞ்சது அவளுக்கு சக்திக்கு தகுந்தபடி பண்ண வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ள பற்றி தன்னுடைய நித்தியசூரி கோட்டியோட பூமியிலே பெருமாள் அவதாரங்கள் பண்ணி நமக்கு இப்படி பண்ணணும் என்று காட்டுறார். அதுதான் துளசி தோட்டம் இருந்து இது இது போல கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி காட்டுவதாக அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அடுத்தது சில இடங்களில் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது இந்த பாதுகையினுடைய பச்சை காந்தி எப்படி இருக்குன்னா, இந்த இந்திரன் முதலானவர்கள் தேவதைகள் பெருமாளை சேவிக்க வரா, அப்போ தலையில் சிவப்பு ரத்ன கிரீட்டங்கள்லாம் இழைச்சிருக்கு, அந்த சிவப்பு கல்லில் அவளுடைய கீட்டத்தில் பெருமாளை சிரசா வகிக்கும் போது இந்த பெருமாளுடைய திருவடியில் இருப்பதான பாதுகையில் ஏற்பட்டதான பச்சை, அந்த மரதக பச்சையிலேருந்து வருக்கணும் ஒளியானது அவ கீட்டங்களில் படுறது அது எப்படி இருக்குன்னு கேட்டார் சுவாமி தேசிகன் காட்டுறார். அதாவது விளைந்து பழுத்த பயிர்களிலே கிளிகள்லாம் வந்து உக்காந்தது போலே இருக்குன்னா, பயிர்கள் வந்து சசியம் எல்லாம் கதிர்முத்தி மேலே வரும்போது பழுத்து தலை தொங்குவது, அதில் வந்து கிளிகள் வந்து உக்காண்டிருக்கும் அந்த அந்த பயிரை சாப்பிட்றதுக்கு, அந்த கிளிகள் வந்து உக்காந்த மாதிரி அவளோட சிகப்பு ரத்தனத்திலேயே பச்சை நிறம் படும்போது இருக்குன்னு சொல்லி காட்டுறந்தட்டில் ஆச்சாரியால் வந்து சிஷ்யாளுக்கு நல்ல சங்கதிகளை சொல்லி கொடுக்குறா இல்லையா, அவ என்ன பண்ணுவா, நல்ல சங்கதிகளை அறிவதையே உயர்ந்த பிரயோஜனமாக நினைக்கிறார். அதே போல இந்திராதி தேவர்களும் திருவரங்கனை சேவிக்கிறதுக்கு பாதுகையை சேவிக்கிறதுக்கு வர நல்ல விஷயம். அப்போ வரும்போது பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்த பாதுகையை அது அங்கீகரிக்கும்படியாக
அந்த பாதையினுடைய திருமேனியிலே உள்ள அந்த காந்தியானது அவ சிறசிலே உள்ள கல்லிலே பட்டு கிளிகள் போல இருக்கு, ஆமோதிப்பது போல இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து இந்த 670 ஸ்லோகத்திலே வந்து அற்புதமாக காட்டுற இந்த இடத்துல. மீதி ஸ்லோகங்களை நாளை பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.